நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் சி ஃபர்ஸ்ட் சீபன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க போலாம் பதினாறு வயது சிறுமியை கணவருக்கு திருமணம் செய்து வைத்த மனைவி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை சேர்ந்தவர்தான் ராமசாமியின் மகனான அசோக் குமார் வயது முப்பத்தி ஐந்து இவருக்கும் சிறுமுலை கிராமத்தை சேர்ந்த செல்லக்கிளிக்கும் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு மூன்று பெண் குழந்தைகள் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து அசோக் குமார் தனது மில்லில் வேலை செய்து வந்த பதினாறு வயது சிறுமியிடம் தான் உன்னை காதலிக்கிறேன் என்றும் எங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை என்பதால் உன்னை நான் இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ள என் முதல் மனைவி சம்மதம் தெரிவித்து விட்டார் என்று கூறி வற்புறுத்தி இந்நிலையில் இந்நிலையில்தான் செல்லக்கிளி சிறுமியை கடைத்துச் சென்று தனது கணவருக்கு கோயிலில் வைத்து திருமணம் செய்து வைத்துள்ளார் இது ஸ்ரீ சிறுமியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அசோக்குமார் செல்லக்கிளி ஆகியோர் சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து விருதாச்சலம் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான கிருபாலட்சுமி அவர்கள் இரண்டு பேரையுமே போக்சோ சட்டத்தின் அதிரடியாக கைது செய்துள்ளார்